ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் தமிழ். ஸோ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நைட்டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸி ஸ்வீட் ஹார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பட்டில் ஃபேடட் வீலை விட்டுருக்காங்க, எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த ஃபேடட் வீலோட ஒரு சின்ன ட்ரிக்கு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னோட நூப் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் ட்ரை பண்ணி அது விழுந்துச்சு அப்படின்னா என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் போய் கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு மேல் பண்டில், அட்லீஸ்ட் இல்லை ஒரு ஃபீமேல் பண்டில் விழுந்தால் கூட ஓகே. ஸோ என்னோட மெயின் அக்கௌண்ட்டில் போய் இந்த அக்கௌண்ட்டு ட்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கோல்டன் கலரில் பார்டர் இல்லையா, ஸோ அந்த ஐட்டம்ஸ் ரெண்டுத்தையும் நான் வந்து தூக்கிட்டேன். ஏன்னா அந்த ஐட்டம்ஸ் வந்து ரேர் ஐட்டம்ஸ் தான், அது வந்து விட்டால் அதுக்கு வந்து விழுந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நாம் வந்து ஏகேவை நல்லா கிளிக் பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு, ஸோ எனக்கு மேல் பண்டில் அட்லீஸ்ட் இந்த ஃபீமேல் பண்டிலாச்சும் விழுந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பண்டில்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே கிளிக் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸ்பின்னு தான், வேறு என்ன பண்ண போகிறோம். ஸோ ஸ்பின் பண்ணும்போது என்ன விழுந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தலைவர் வில்றாரா இல்லை பவுண்டி டோக்கன் தான் விழுந்திருக்காடா, பாவிகளா பவுண்டி டோக்கன் தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ மறுபடியும் நம்ம ஏகேவை கிளிக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ ஏகேவை கிளிக் பண்ணதில் என்ன விழுந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெட் ஃபுட்டு. அடா பாவி, என்னடா பெட் ஃபுட் கொடுக்குறீங்க, சரிட்டு 39 டைமண்டு, என்னடா நூப் அக்கௌண்ட்டில் இப்படி கொடுக்குறீங்க டே. அப்போலாம் மெயின் அக்கௌண்ட்டோட நிலமை முடிஞ்சு ஜோலி, சரைட்டு அடுத்த ஸ்பின்னை போட்டுருவோம், கமான் 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 என்ன விழுறீங்க, அடைச்சா ஏகே தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அடுத்து நம்ம போட போகிறது 69th ஸ்பின்னு. ஸோ 69 டைமண்ட் வந்து ஸ்பின் ஆட்டோ பாவி, 69 டைமண்டுக்கு ஒரு வவுச்சர்லாம் கொடுத்தீங்கன்னா வெறுப்பாயிடுவான்டா நான். கொடுத்துருங்க ஃபீமேல் பண்டில், நல்ல வேலை ஃபீமேல் பண்டில் வந்து கொடுத்துருவானுங்க, வேறு லெவலில். ஸோ இது என்ன ட்ரிக்கு, இது எப்படி கிடச்சிச்சு இந்த ஃபீமேல் பண்டில் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணுங்கள், தேவையில்லாமல் ரீசார்ஜ்லாம் பண்ணி டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. நானும் ரீசார்ஜ்லாம் பண்ண போகிறதில்ல இந்த வீடியோவில். ஸோ நான் வந்து பேசிக்காக என்கிட்ட என்ன இருக்கோ அந்த டைமண்ட்ஸை மட்டும் நான் யூஸ் பண்ணி இந்த ட்ரிக் வந்து பயன்படுத்த போகிறேன். எனக்கு மேல் பண்டில் கிடைக்கல, அட்லீஸ்ட் ஃபீமேல் பண்டில் கிடச்சிச்சு. ரெண்டுத்துல எது கிடைச்சாலும் சந்தோஷம் தான், பட் கிடைக்கலனாலும் சந்தோஷம் தான், பரவாயில்லையா. ஓகே, ஸோ அது ஏன்னு கேட்டிங்கன்னா, இருந்தால் தானே போடுவோம், எப்படி இருக்கிறதுலாம் எல்லாத்தையும் போட போகிறதில்ல, ஒரு அட்ட டைமில் ஒன்று தான் போட முடியும். சரி ரைட்டு, வாங்க என்னோட மெயின் அக்கௌண்ட் போயிடலாம். ஸோ இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 163 டைமண்ட்ஸ் தான் நான் வச்சுருக்கேன், ஓகே. ஸோ இந்த டைமண்ட்ஸ் மேலே ரீசார்ஜ் பண்ண போகிறதுல அதே ட்ரிக்கை இங்கே நான் பயன்படுத்தி பார்க்க போகிறேன். அப்படி என்ன ட்ரிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி காலையில் வந்து கோப்ரா அட்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராஷூட் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறானுங்க. இதுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோ கோப்ரா டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தேவைப்படுது. இந்த டோக்கன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனிமியோட டெட் லூட் பாக்ஸ். நீங்கள் இப்போ ஒரு எனிமியை கில் பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட லூட் பாக்ஸில் வந்து இருக்குது, பட் அவன் நீங்கள் கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கை வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஐட்டம் வந்து போயிடும், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காமல் போயிடும். பட் ஆனால் நீங்கள் 20 கலெக்ட் பண்ணும், மேக்ஸிமம் கிளாசிக் மேட்சஸை சோலோவில் போய் எடுத்துக்கோங்க. ஸோ ஈஸியாக நீங்கள் கலெக்ட் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் வேறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கோப்ரா ஈவெண்ட் வரப்போகுது கூடிய சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிகுறி மாதிரி விட்டுருக்கானுங்க, ஓகே ரைட்டு. ஸோ பட் நம்ம முதல்ல பார்க்க போகிற ட்ரிக் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த ட்ரிக் தான் நம்ம பழைய ட்ரிக் தான். ஸோ கன் ஸ்கின்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணணும். ஸோ ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுவும் இல்லாமல் என்னோடய நியூ அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேல் அக்கௌண்ட் மேல் சி மேல் பண்டில் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும், பட் ஃபீமேல் பண்டில் தான் கொடுத்தானுங்க. பட் பரவாயில்ல, வாட் இஸ் இட், ஏதோ ஒன்று கொடுத்தா சரி. ஸோ நாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லா கன் ஸ்கின்ஸும் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ணிடுங்க. ஆக்சுவலாக இதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணலாம் தான் ட்ரை பண்ணுறேன், பட் நீங்கள் வேறு ஏதாவது நடுவில் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுமா. ஸோ அதனால தான். பட் இந்த 163 டைமண்டை விழுந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரிக்கை நீங்கள் பயன்படுத்துங்க. பட் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ரீசார்ஜ் பண்ணியெல்லாம் இந்த ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. டைமண்ட்ஸ் இருக்கா சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள், விழுந்தால் விட்டுருங்க, விழலாம் விட்டுருங்க, அவ்வளோதான் சிம்பிள். ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பார்த்தீங்கன்னா டைமண்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணி, இல்லை நான் எடுத்தே ஆவேன் அப்படின்லாம் சொல்லி டைமண்ட்ஸ் ரீசார்ஜ் பண்ணி வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்லிக்கிறேன், ஓகேவா. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, 80 டைமண்ட், 100 டைமண்ட், 80 ரூபாய் இருந்தால் எத்தனை நாள் ஓட்டலாம், நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ அதுக்கு ஆக்சுவலாக 1000 டைமண்ட்ஸ் தேவைப்படும். பட் இன்னும் நிறைய ஃபேடட் பில்ஸ் வர வேண்டியதாக இருக்குது பாருங்கள், MP40 வருது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கோப்ராவோட ஒரு லெஜண்டரி பண்டில் வருது, இதெல்லாம் வரப்போகுது. அதனால கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுக்கோங்க, இப்போதைக்கு டைமண்ட்ஸ்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது மாதிரி குட்டி குட்டியாக ட்ரிக் ட்ரை பண்ணி பார்த்துட்டு விழுந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கோங்க. தேவையில்லாமல் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றத நான் தாழ்மையோடு தெரிவிச்சுக்கிறேன், ஓகே ரைட். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் வந்து அன்னைக்கு பண்ணிட்டேன், பேனு மீலி கீலி ஃபிஸ்ட்டு ஹிஸ்ட்டு எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு பண்ண போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கார் எமோட் வந்து விழுந்துச்சு. ஸோ என்னோடய செகண்ட் அக்கௌண்ட்டில் அது எப்படி விழுந்துச்சு, அது எப்படி நம்ம வர வச்சேன் அப்படின்றத பார்க்குறேன். நான் வர வைக்கல, அதே தான் விழுந்துச்சு, அது எப்படி விழுந்துச்சுன்னு மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அது பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.
ஓகேவா? ஸோ மிஸ் பண்ணாமல் அதுவும் பார்த்துட்டு போங்க. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து கிவ் அவே கொடுத்துட்ருக்கோம். அதில் நீங்கள் வின் பண்ண அப்படி நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட்டில் போய் அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம், எது மாதிரிலாம் வீடியோ போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மேட்டர் வந்து தெரிவிங்க. யார் பெஸ்ட்டாக கமெண்ட் தெரிவிங்களோ உங்களுக்கு கிவ் அவே உண்டு. ஐடி நம்பரோட போட்டிருக்கணும். ஸோ நம்ம தலைவர் பிரிமிசிஸை வச்சாச்சு லாஸ்ட் டைம், அந்த பொண்ணு வச்சுருந்தோம், ஒன்றும் கொடுக்க மாட்டேன்னு நானுங்க. அடுத்து நம்ம கிளியர் கேட்சும் பண்ணியாச்சு. லாக் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நான் வந்து லாகின் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நான் லாகின் பண்ணிட்டேன் அப்படின்னா டேரெக்டாக பேனரை கிளிக் பண்ணி நான் வந்து போயிடுவேன். ஸோ உள்ளெல்லாம் போயிட்டு பண்ணாதீங்க, டேரெக்டாக பேனரை கிளிக் பண்ணி போங்க. நல்ல விஷயம் இல்லையா? மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் ட்வீட் ஆட். ஸோ கிளிக் பண்ணி பார்த்ததில் பேனர் வந்துச்சு. ஸோ நான் அந்த அக்கௌண்ட்டில் பண்ண மாதிரி என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த எல்லோ கலர் பார்டர் இருக்கிற ரெண்டுத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பண்டிலுக்கு கீழே இருக்கிறது, ஸோ அதுக்கு நியர்பை என்ன இருக்குதோ என்ன ரிமூவ் ஆக மாட்டேங்குது, ரிப்பீட்டட் ரிமூவல் ஆக்ஷனா? டே அப்பயே ரிமூவ் பண்ணிட்டேன்டா, இது ரிமூவ் ஆகிற மாதிரியே காட்டலையடா, டே ரிமூவ் பண்ணுங்கடா, ரிமூவ் பண்ணுங்கடா. எங்கே பார்த்தாலும் இந்த ஃப்ரீ ஃபயரில் பக்காகவே கிடக்குது கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பக்கெல்லாம் வந்துச்சு அப்படின்னா சத்தியமாக எதுவும் கொடுக்க மாட்டானுங்க. சரி க்ளோஸ் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவோம், வேறு வழி இல்லை. சரி எதோ பேனர் இருக்குது மறுபடியும். ஓகே ரைட். ஸோ அடப்பாவி ரிமூவ் ஆயிடுச்சு, சரி விடுங்க ரைட்டு. ஸோ கன் ஸ்கின் வந்து நல்லா கிளிக் பண்ணிக்கோங்க ஒரு பத்து டைமே. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் வந்து ஸ்பின் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஆக்சுவலாக வந்து அதில் என்ன விழுந்துச்சோ அதே மாதிரி தான் இதுலேயும் விழப்போகுது, பார்ப்போம் என்ன விழுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டுருவோமா? ஃபஸ்ட்டு ஸ்பின்னை போட்டாச்சு. ஃபஸ்ட்டு ஸ்பின்னில் என்ன கொடுக்குறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். கமான் கமான் கமான், ஏழு கொண்டில் வாடா வெங்கட்ரமணா, ஏதனா ஈன்றா, ஐயோப்பா அதே கன் ஸ்கின்னு. அந்த இதில் என்ன கிடச்சிச்சோ அதே தான் திருப்பி கொடுத்துருக்கானுங்க. சரிட்டு மெயில் பண்டில் கிளிக் பண்ணுவோம். அடா பாவிகளா, சரி விடுங்க, பக்கத்தில் தான் ஒன்றுமே இல்லையே, அப்போ மெயில் பண்டில் தான் கிளிக் பண்ணி ஆகணும். எனக்கு மெயில் பண்டில் மட்டும் கிடச்சா போதும், இந்த மெயின் அக்கௌண்ட்லாம் ஃபீமேல் பண்டில்லாம் தேவையில்லை, கொடுத்துருங்க. ஐயோ அடா பாவி பவுண்டி, அடா அதில் என்ன விழுந்துச்சோ அப்படியே விழுது கைஸ். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 300 டைமண்ட் பக்கம் தேவைப்படுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கங்க. என்னாலும் 135 மேலே சுத்த போகிறதுல. கமான் கமான் கொடுத்துருங்க 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 கமான். இன்னும் ஒரு ஸ்பின் ஆடா. சா சா, இந்த லவ்வின் ஆட்டின் விடுறதுலாம் எவன் கேட்டான்? ஆனால் சிங்கிள் ராடே, எனக்கு எதுக்கிட்டா கொடுக்குறீங்க? அடைச்சா அடுத்து 69 டேமெண்டு. இதுதான் நான் போடுற கடைசி ஸ்பின்னு கடவுளே, அதை ஏதாவது கொடுத்துருங்க. அதுக்கு மேலாம் என்னால் முடியாது, அதுக்கு மேலே எங்கே டைமண்டும் கிடையாது. பேனர் கொடுத்துறானுங்க கிறுக்கு பயலுங்க. சரி உள்ளே போய் ஒரு 60 டைமண்ட் இருக்குது. சரி 60 டைமண்டுக்கு எதாவது பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா ஐயோ ஐயோ 87 தான் இருக்குது. ஸோ இது பண்ண முடியாது, பட் பரவாயில்ல, உங்கள் விருப்பம். எனக்கு இந்த பண்டில் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது, ஏன்னா இருக்கிற பண்டில் அந்த பண்டிலை போட்டு 3 நாளாக விளையாடிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிச்சு. ஸோ அந்த ட்ரிக்கு பயன்படுத்திச்சு இல்லை யூஸ் பண்ணிருந்துச்சு இல்லை ஆல்ரெடி கொஞ்சமாக டைமண்ட்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், விழுந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ரைட்டு, நம்ம கார் எமௌண்ட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஆஃபரில் விட்டுருந்தானுங்க. இது எப்படி விட்டுருந்தானுங்க? ஆக்சுவலாக இந்த கார் அமௌண்ட் ஆக்சுவலாக மெயின் அக்கௌண்ட்ல இருக்குது, எப்படி வாங்கினாலும் எஃப்எஃப் டோக்கனாக மாறிடும், வேஸ்ட் ஆஃப் டைம் தான். ஸோ அதனால் ஈட் மை டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட் எப்படி விழுந்துச்சு அப்படின்னா, மார்னிங் வந்து கிளாசிக் மேட்ச் விளாண்டேன். கிளாசிக்கில் வந்து கிளாஸ் ஸ்குவாட் இல்லை, ரேங்க்டு மேட்சஸ் இல்லை, கிளாசிக் மேட்ச். நார்மலாக இந்த பாட்டுங்கெல்லாம் எழுப்பி போய் விளையாடுமே அந்த மேட்ச் விளையாடி கொஞ்சம் நிறைய கில் அடித்தேன். அப்படி டக்குன்னு வெளியே வந்து பார்த்தா இந்த ஆஃபர் வந்து விட்டுருக்கானுங்க. நானே பார்த்தா அப்படியே மெஸ்மரைஸ் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா மச்சான் ரேங்க் மேட்ச் தான் விளையாடி தொலையாத, கிளாசிக் மட்டும் விளையாடு, அதில் தான் இந்த த்ரோன் எமோட்டு, ஃப்ளாக் எமோட்டு, அப்புறம் இந்த கார் எமோட்லாம் உழுதான். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த எமௌண்ட் வந்து நான் மெயினாக கொண்டு 800 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி வாங்கினேன், இங்கே வரும் 190 ரூபாய்க்கே கொடுத்துருக்கானுங்க. உண்மையிலே நல்ல விஷயம். இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரீசார்ஜ் பண்ணி வாங்கிக்க போகிறேன். அது கூடவே ஒரு 100 டைமண்டும் கொடுத்துருந்தானுங்க. ஸோ இதில் ஒரு சிம்பிள் ட்ரிக் தான், எந்த கண்டியும் நான் அன்னைக்கு பண்ணல, எல்லாமே நார்மலாக தான் வச்சுருந்தேன். பட் கிளாசிக் மேட்ச்சில் வாங்கி ஒரு 7 கில் அடிச்சிருந்தேன். ஸோ அதுக்கே இதை கொடுத்துருக்கானுங்க 81% டிஸ்கவுண்டில். அதுவும் 90% டிஸ்கவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு அடுத்து நம்ம என்ன வீடியோ போடலாம் சொல்லி கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஐடி நம்பரை போடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ் வீடியோ டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மீட் பண்ணுறேன் கைஸ். அன்டில் தென் டடா, பை பை, பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட், டடா.